ஹலோ வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வேந்தர் ரிவ்யூ அண்ட் நான் உங்க பிரீத்தி சுரேஷ் வந்திருக்கேன் ஸோ நம்ம நிகழ்ச்சியில் எப்போவுமே என்ன பண்ணுவோம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன சூப்பரான படங்களோட விமர்சனங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்னைக்கு உங்களுக்காக பார்த்தீங்கன்னா மூணு அட்டகாசமான படங்கள் வெயிட்டிங்கில் இருக்குங்க ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இது வேந்தர் ரிவ்யூ நம்ம வேந்த ரிவியூவில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லயன் கிங் உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு திரைப்படம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நைன்டீன் நைன்ட்டி ஃபோரில் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆச்சு ஸோ அப்போவே பாத்தீங்கன்னா பயங்கர பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஆச்சு கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்களுக்கு அப்புறமா த லயன் கிங் டூ படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் நவீன தொழில்நுட்பத்தோட ரிலீஸ் ஆகிறதால இந்த படத்து மலையாக எதிர்பார்ப்பு கூடுதலாகவே மக்களுக்கு இருந்துச்சு அண்ட் பொதுவாக இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஸோ அதனாலேயே ஒன்று தெரியல இந்த படம் பார்த்தீங்கன்னா பல லேங்வேஜில் ரிலீஸ் ஆச்சு ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் சோ இந்த லைன் கிங் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஃபாசா அப்படின்ற பெரிய சிங்கம் ஒன்று இருக்கு அதுதான் அந்த காட்டுக்கு வந்து ராஜாவா இருக்கு சோ பயங்கரமா நல்லா ஆட்சி செஞ்சுட்டு இருக்க சமயத்தில் அதோட தம்பியான ஸ்காரோட வழியில விழுந்துருது ஸ்கார் வந்து பார்த்திங்கன்னா தன் அண்ணனை எப்படியாவது வீழ்த்திட்டு அண்ணனோட ராஜாங்கத்தை எப்படியாவது பிடிச்சிடணும்னு சொல்லி பயங்கரமா தந்திரமா வேலை செஞ்சு அண்ணனை ஒரு வழியாக கொலையும் செஞ்சிருது செஞ்ச கொலையோட பழியை பார்த்திங்கன்னா முஃபாசாவோட மகனான சிம்பா மேலே போட்டுருது ஸோ இதனால சிம்பா சிங்க வந்து பார்த்திங்கன்னா ஊரை விட்டு ஓடி போயிருது சோ ஓடி போய் கொஞ்சம் நாள் கழிச்சு அப்புறம் மறுபடியும் ராஜாங்கத்தை கைப்பற்றதுக்காக காட்டுக்குள்ள திரும்பி வருது அப்புறம் ராஜாங்கத்தை சிம்பா கைப்பற்றுச்சா இல்லையா அப்படின்ற படத்தோட கதை ஸோ இந்த படத்தோட கதை வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் பல சினிமாக்களை நம்ம கேள்விப்பட்ட ஒரே கதை தான் அப்பாவை கொண்டுடுவாங்க அப்பா இடத்துக்கு வர்றதுக்காக வில்லன்கள் போராடுவாங்க அவங்கக்கிட்டே இருந்து வாரிசு எப்படி தன்னோடய ராஜ்யத்தையோ தன்னோட சொத்துக்களையோ மீட்குது அப்படிங்கிற கதை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாக்கு ஒன்றும் புதுசு இல்லை ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா விலங்குகளை வச்சு காட்டியிருக்கிறதால இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தான் ஆகணும் அண்ட் இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர்ஸ் யாரெல்லாம் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவோட முன்னணி நட்சத்திரங்கள் தாங்க கொடுத்துருக்காங்க இருக்காங்க சிம்பா அப்படிங்கிற குட்டி சிங்க கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சித்தார்த் வாய்ஸ் கொடுத்துருக்காரு ஸோ அவர்தான் படத்தோட ஹீரோ மாதிரி அண்ட் ஸ்கார் அப்படிங்கிற இன்னொரு சிங்கம் சித்தப்பா சிங்கம் இருக்குல்ல அதோட வாய்ஸ் யார் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் சுவாமி ரொம்ப ஆப்டான சாய்ஸ் அரவிந்த் சுவாமிங்க ஏன்னா அவரோட குரல்லே பார்த்தீங்கன்னா ஒரு குரோதம் இருக்கும் ஒரு விரோதத்தை வந்து அப்படியே வாய்ஸ்லேயே டெலிவர் பண்ணுவார் ஸோ ரொம்ப ஆப்டான வாய்ஸாக அரவிந்த் சுவாமியை சூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிமோன் அப்படின்ற கேரக்டருக்கு சிங்கம் புலி வாய்ஸ் கொடுத்துருக்காங்க பும்பா அப்படிங்கிற கேரக்டருக்கு ரோபோ சங்கர் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் படத்தில் வர மரக்கொத்திக்கு பார்த்திங்கன்னா நம்ம மனோபாலா வாய்ஸ் கொடுத்துருக்காங்க இதை தவிர மற்ற விலங்குகளுக்குலாம் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் போன்றவங்க வாய்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பல லாங்குவேஜில் ரிலீஸ் ஆனாலும் தமிழில் இவ்வளோ வரவேற்பு பெறுறதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா முன்னணி நட்சத்திரங்கள் கொடுத்து அவங்களோட வாய்ஸ் தான் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஹாலிவுட்ல எப்பவுமே இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வழக்கத்துல தான் இருக்கும் ஏதாவது ஒரு அனிமேட்டட் சீரிஸோ அனிமேட்டட் படமோ ரிலீஸ் ஆச்சுன்னா ஹாலிவுட் ஸ்டார்ஸ் தான் வாய்ஸ் கொடுப்பாங்க ஸோ இந்த வழக்கம் இப்போ நம்ம கோலிவுட் பக்கமும் வந்திருக்கு ஸோ நம்ம தமிழ் சினிமாலையும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கொடுக்க முன்னாடி வந்திருக்காங்க எப்பவுமே டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் கொடுப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா

பண்ணிட்டாங்க என்னதான் கதை தெரியும் நாலும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ஃபஸ்ட் டைம் இந்த ஒரு கதையை கேட்குறா மாதிரி ரொம்ப ஆவலாக அந்த படத்தை பார்க்கறது ஒரு ப்ளஸ் அண்ட் அடுத்த நாலாவது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா படத்தோட டேரெக்டாக ஃபேவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு பெரிய ஃபேவர் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லலாம் ஏன்னால் வந்து இந்த படம் எந்த இடத்தையும் யாருக்கும் சலிக்கவே இல்லை கதை நமக்கு தெரிஞ்ச கதையாக இருந்தாலும் புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குற மாதிரி ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க காட்சிகள் அமைச்சிருக்கிறது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம் ஸோ இந்த லாயன் கிங் படத்தோட மைனஸ் இப்போ பார்க்கலாம் படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் எல்லாமே ஆர்ட்டிஸ்ட் கொடுத்துருந்தாலும் அங்கங்க பாடல்கள் வரும்போது சிதார்த் மட்டும் தான் அவரோட வாய்ஸ்ல பாடி இருக்காரு மத்த எல்லா ஆர்டிஸ்ட்கும் வந்து பாத்தீங்கன்னா டப்பிங் ஆர்ட்டிஸ்ட் வந்து பாடி இருக்காங்க என்னடா இது எவ்வளவு நேரம் அரவிந்த் சுவாமி வாய்ஸ் வந்துச்சு பாடும்போது மட்டும் வேற வாய்ஸ் வருது எவ்வளவு நேரம் சிங்கம் புலி வாய்ஸ் கேட்டது பேசும்போது பாடும்போது போது வேற வாய்ஸ் கேட்குது அப்படின்ற ஒரு டிஃபரன்சியேஷன் மட்டும் தெரியுது ஸோ அது ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ரெண்டாவது மைனஸ் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இருந்து சொல்ற மாதிரி பரிச்சயமான கதை இதை தாண்டி இந்த லயன் கிங் படத்துல மைனஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எந்த ஒரு பெரிய விஷயமும் இல்லைங்க ஸோ இந்த வீக்கெண்ட் கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஃபேமிலியோட கண்ணை மூடிட்டு இந்த லயன் கிங் படத்தை சூஸ் பண்ணிட்டு போகலாங்க ஏன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஃபன்னாக இருக்குது அதுவும் தமிழில் நம்ம ஆர்டிஸ்டே பேசியிருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா மொழி பிரச்சினை கூட எல்லாம் ஈஸியாக நமக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி சிம்பிளாக அழகாக பேசியிருக்காங்க இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றதால பசங்களை நீங்கள் தேட்டருக்கு கூப்பிட்டு போனால் கூட அவங்க படை செய்வோம்னா படத்தை பார்த்துட்டு இருப்பாங்க உங்களுக்கு டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க ஸோ இந்த வீக்கெண்டோட பர்ஃபெக்ட் பிளானா நான் சொல்ல போகிற படம் த லயன் கிங் இந்த லைன் கிங் படத்தோட ரிவ்யூ பார்த்தாச்சு அடுத்தவங்களுக்காக கடாரம் கொண்டான் படத்தோட ரிவ்யூ காத்துட்டு இருக்குங்க நிகழ்ச்சியை பாருங்க இப்போ ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்